விரைவு செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள கழிஞ்சூர் ஏரி படகு சவாரியுடன் கூடிய பொழுதுபோக்கு இடமாக மாற்றப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக வேலூர் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதிகளில் உள்ள ஏரிகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் கழிஞ்சூர் ஏரி முழுவதுமாக நிரம்பியுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனை அமைச்சர் துரைமுருகன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், அரும்புமேடு பகுதியில் உள்ள தரைப்பாலம் உயர்மட்ட பாலமாக கட்டித்தரப்படும் என்று கூறினார். மேலும் பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பி வருவதாலும் பாலாற்றில் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளதாலும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 4வது மாபெரும் சிறப்பு தடுப்பூசி முகாம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்றைய தினத்தில் 50,000 முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்கள் தொகைக்கு ஏற்பவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள மாவட்டங்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலும் நடத்தப்படும் என்றார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் தினந்தோறும் 40 முதல் 50,000 பயனாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களின் வீடுகளுக்கே சென்று மருத்துவம் பார்த்து மருந்து வழங்கும் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வேலூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு முகாம் கலசப்பாக்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேசூதி சரவணன் முகாமை தொடங்கி வைத்து ஆரோக்கிய குழந்தைகளுக்கான போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் ஊட்டச்சத்து, கொரோனா பரவல் தடுப்பு ஆகியவை குறித்து விழிப்புணர்வு வாகனத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் கலந்து கொண்ட வேலூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகத்தின் கள விளம்பர அலுவலர் முரளி, ஊட்டச்சத்து என்பது பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அத்தியாவசியமானது என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் அன்பரசி ராஜசேகர், மருத்துவர் தேன்மொழி, ஜெய் கணேஷ், திட்ட அலுவலர் சரண்யா உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பரவல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை தன்னார்வலர்களால் மேற்கொள்ளப்பட்ட இருசக்கர வாகன பிரச்சாரத்திற்கு கிருஷ்ணகிரியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சார பயணத்தில் கலந்து கொண்டவர்கள் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள். அப்போது கலை நிகழ்ச்சிகள் மூலம் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிப்பது, தடுப்பூசி செலுத்திக் கொள்வது உள்ளிட்டவைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அங்கு பெய்த கனமழை காரணமாக கலசப்பாக்கம் பகுதியில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. காந்தப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு பழுதடைந்ததைத் தொடர்ந்து அங்கு சட்டமன்ற உறுப்பினர் பேசூதி சரவணன் நேரில் பார்வையிட்டார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கூறியதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார்.